நான் ஞானம் ராஜாசிங். நான் வந்து ஒரு குடும்ப ஆலோசகர். என்னிடத்தில் அநேகர் வந்து தங்களுடைய டீன் பிள்ளைகளுக்காக அவர்களுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதையெல்லாம் நான் கேட்கும்போது இதை குறித்து எல்லாருக்குமே பேசுவது நல்லது என்று நான் நினைத்ததுனால இன்றைக்கு நான் இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களை மூன்று குறிப்பாக பிரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பெற்றோர் இப்படி இருப்பீங்க, என் பிள்ளைங்களுக்கு வந்து 10 வயசு 12 வயசு தான் ஆகுது, இன்னும் அவங்க டீனெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். நல்லது, உங்களுக்கு என்ன பேச போகிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்னு சொல்லுவாங்க. முன்னாலேயே நீங்கள் நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னும் ஒரு சில பெற்றோர் இருக்கலாம், எங்கள் பிள்ளைங்க ஆக்சுவலாக டீன் வயதில் தான் இருக்காங்க, 15, 16, 17 வயசுகளில் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனையே கிடையாது, நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, சொல்லிபடி கேட்குறாங்க, நாங்கள் எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே கஷ்டமாக தெரியல அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். வெரி குட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக ஒரு குழுவினர் இருக்கலாம், ஏற்கனவே என் பிள்ளைங்க கைவிட்டு போயிட்டாங்க, எங்கள் கண்ட்ரோலில் இல்லவே இல்லை, என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு புரியலை, அவங்கள மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு நாங்கள் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கலாம். மூன்று வகையான பெற்றோருக்குமே இந்த நாட்களில் இந்த செய்தி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து நன்றாக கவனியுங்க. முதலாவது டீன்னா யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். டீன் அப்படின்னு சொல்லும்போது 13 to 19 வரைக்கும் அவங்கள நம்ம டீன் வயதுனன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இங்கிலீஷில் வந்து 13, 14, 15 போகிறதுனால நம்ம டீன் சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அது இல்லாமல் அவங்களுடைய சரீரத்தில் நிறைய மாற்றங்கள் இந்த நாட்களில் நடக்குது. அந்த மாற்றத்தினால இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குழுவினராக, அவங்க ஒரு வித்தியாசமான குரூப் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியாக நம்ம அவங்கள பிரித்து வைத்திருக்கிறோம். இந்த டீன் வயதில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே மாற்றங்கள். ஒருவேளை கூட்டுப்புழுவை நம்ம இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு கூட்டுப்புழு அந்த கூட்டுக்குள்ளே பல நாட்கள் அது வந்து நெளிந்து வளைந்து பல நெருக்கங்கள் மத்தியில் கடந்து சென்று தான் கடைசியில் வந்து அது ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக அது வெளியே வருது. அதை மாதிரி இந்த பிள்ளைங்க கூட பல விதமான நெருக்கங்களை இந்த உலகத்தில் அவங்க கடந்து வந்து தான் அவங்க வந்து ஒரு இளைஞராக நல்ல ஒரு வாலிபனாக வாலிப பெண்ணாக மாறுகிறார்கள். இந்த இடைப்பட்ட பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடினமான பீரியடு. அதே நேரத்தில் பெற்றோராகிய நமக்கும் அது வந்து ஒரு சேலஞ்சான பீரியடு தான். அதனால தான் எல்லாருமே இன்னைக்கு டீனா டீனா அப்படின்னு நம்ம ஒருத்தரும் கேட்குற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய கஷ்டங்களை, அவங்க கடந்து போகிற மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமை. என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக பாருங்கள், வெளியே தோட்டத்தில் நிறையா மாற்றத்தை நீங்கள் கவனிக்க முடியும். அவங்களுடைய சரீரத்தில் மடமடன் வேகமாக வளர்கிறாங்க, கை காலெல்லாம் நீண்டுட்டு போகுது. அவங்க தோற்றத்தை பார்த்தீங்கனாலே வித்தியாசமாக இருக்குது. இதுவரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தாங்க, நான் இன்றைக்கி ஒரு மேன்லி லுக் அல்லது ஒரு உமன்லி லுக்கை வந்து நம்ம அவங்கக்கிட்ட பார்க்க முடியுது. அவ்வளவு வேகமாக அவங்க வளர்கிறாங்க. அவங்களுடைய குரல் மாறுது. அவங்க முகங்களில் பார்த்திங்கன்னா நிறையா பிம்பிள்ஸ், நிறையா அவங்களுடைய தோற்றம் வந்து கொஞ்சம் சொல்லப்போனால் விகாரமாக கூட ஒரு சில நேரங்களில் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துக்குள்ளாக அவங்க கடந்து போகிறாங்க. அதே நேரத்தில் அதே மாதிரி அவங்களுடைய இருதயத்துக்குள்ளேயும் நிறையா மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். மனதளவில் கூட பார்த்திங்கன்னா மென்டலாக இந்த வயசில் பிள்ளைங்க ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க, எதையும் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை நீங்கள் உடனே படிப்பில் நல்லா இல்லையே நீங்கள் சொல்லலாம், அது மாத்திரம் இல்லை, எதை பார்த்தாலும் சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மென்டல் க்ரோத் அவங்கக்கிட்ட இருக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா எமோஷ்னல் க்ரோத், இதுவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமானது. ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான கேள்விகள், நான் யார், நான் எதுக்கு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன்னா என்னையே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்களா, எங்கள் அப்பா அம்மா என்னை நேசிக்கிறாங்களா, என்னுடைய டீச்சர்ஸ் என்னை நேசிக்கிறாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா சொல்லி கேள்வி மேலே கேள்விக்குள்ளே அவன் கடந்து போகிறான். நல்லா கவனிங்க, அவன் குழம்பி போயிருக்கிறான் இந்த வயசில். அதனால் நாம் ரொம்ப பொறுமையோடு கூட அவனை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. இது வரைக்கும் பைபிள் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ஆனால் இன்றைக்கி என்ன கேட்குறாங்க, அது எப்படி நடந்திருக்க முடியும், இதெல்லாம் சும்மா எழுதியிருக்கு, இது கட்டுக்கதை, இது யார் சொன்னால், இப்படி கேள்விகள். இந்த மாற்றங்களுக்கு மத்தியில் அவங்கள சரி
சரியாக வழி நடத்துவதற்கு பெற்றோராகிய நமக்கு ஆண்டவர் வந்து பெரிய விசேஷமான ஞானத்தை கொடுக்கணுங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கி உங்களுக்கு 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனிங்க. முதலாவதாக, இந்த பிள்ளைங்க ஒரு சைல்டும் இல்லை, அவங்க ஒரு அடல்ட்டும் இல்லை. நம்மளையே நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஒரு நாள் சொல்கிறோம், இவ்வளோ பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருக்க உனக்கு அறிவே இல்லையே அப்படின்னு திட்டுறோம். அடுத்த நாள் சொல்கிறோம், நீ சின்ன பையன், எதுக்கு இதுலலாம் வந்து தலையிடுற, போ 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 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அவனுக்கும் ஒரு பெரிய குழப்பம். அவங்க சைல்டும் இல்லை, முழு மனுஷனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோற்றம். அவங்க தோற்றம் வந்து இந்த வயசில் நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ வித்தியாச வித்தியாசமாக மாறிக்கொண்டே இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக கூட இருக்குது. அதனால் அவனுக்கே அவனை குறித்து ஒரு வெக்கம். இந்த வயசில் வந்து மற்றவங்க பெற்றவராகிய நம்ம வந்து அவனை வந்து கிண்டல் அடிக்கவே கூடாது. உள்ளத்துக்குள்ளே அவனுக்கே அது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அவன் இருக்கும்போது அதை குறித்து நம்ம குறிப்பிட்டு கிண்டல் அடிக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் பேலன்ஸ். வேகமாக வளர்கிற இந்த நாளில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பேலன்ஸ் சரியாக கிடைக்காது. அடிக்கடி அவங்க வந்து தடிக்க விழுந்துருவாங்க, எதுலையாவது இடிச்சுக்குவாங்க, இல்லை கையில் இருக்கிறத போட்டு உடச்சிருவாங்க. உடனே நம்ம வந்து கத்தக்கூடாது, புரிந்து கொள்ளணும். இந்த வயசில் பேலன்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் அவனுக்கு இருக்கும். நாலாவதாக பாருங்கள், அவங்களுக்கு லெஸ் கான்சன்ட்ரேஷன். அவங்களுக்கு ரொம்ப நேரம் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. படி படி படின்னு சொல்கிறதோ அல்லது ஒரு வேலையை தொடர்ந்து செய்துட்டேன்னு சொல்கிறதோ நல்லதில்லை. அவங்கள புரிந்து கொண்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஐந்தாவதாக அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். இந்த வயசு வளர்கிற இந்த வயசில் நல்லா பசிக்கும். அது மாத்திரம் இல்லை, ருசியாக சாப்பிடணும்னு அவன் நினைக்கிறான். அதனால் கட்டாயமாக தாய்மார் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அவனுக்கு வித்தியாச வித்தியாசமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமைத்து அப்பப்போ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி நாமாகவே கொடுக்கும்போது அது அவனுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அடுத்தது ஆறாவதான பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். வெறும் படிப்பு மட்டும் போதவே போதாதுங்க, நிச்சயமாக அவனுக்கு எல்லா விஷயத்துலேயும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவனை நிறையா பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. அப்போ தான் அவனுடைய டேலண்ட் என்னன்னு சொல்லி அவனுக்கும் புரியும் நமக்கும் புரியும். டேலண்ட் இல்லாமல் எந்த ஒரு பையனோ பொண்ணோ இருக்கவே மாட்டாங்க. அவங்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்கள அதுக்காக அடிக்கடி நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். என்ன நல்லா செய்கிற, என்ன அழகாக செய்கிறேன்னு சொல்லி அவங்கள பாராட்ட வேண்டியது மிக மிக அவசியம். ஏழாவது பாயிண்ட் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க விரும்புகிறாங்க. இவ்வளோ நாளும் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே வந்தவன் இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிங்கிறான். கடைக்கு போகணுன்னா நான் போயிட்டு வருவேன், நீங்கள் ஏன் என் கூட வர்றீங்கன்னு கேட்குறான். இண்டிபெண்ட்டை விரும்புகிறான். இது அவனுடைய வயது, வயதில் வரக்கூடிய ஒரு எண்ணம். அதனால் பெற்றோர் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அதை நம்ம வந்து கண்காணிக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. எட்டாவதாக ஸ்பெண்ட் டைம். அவனோட கூட நேரம் செலவழிக்கணும்னு விரும்புகிறான். எப்படி நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஞானமாக நம்ம பிளான் பண்ண வேண்டியது அவசியம். அவனுக்காக லீவ் போடலாம். அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், அவன் அதில் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னா கட்டாயமாக அப்பாவும் அம்மாவும் லீவு போட்டுட்டு போய் அதை பார்க்கணும். அது அவனுக்கு மிகப்பெரிய உற்சாகமான காரியம். அதனால் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாமல் அவனுடைய காரியங்களில் அக்கறை காட்டுவதை அவன் விரும்புகிறான். அடுத்ததாக டிசிப்ளின். டிசிப்ளின்னா இந்த வயசில் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை அறவே வெறுக்கிறாங்க. பையனோ பண்ணோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக செய்யணுங்கிறதான் அவனுக்கு இந்த வயசில் இருக்கக்கூடிய கோணம். ஆனால் பெற்றோராகிய நம்ம இங்கே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கெங்கே அவனை வந்து டிசிப்ளின் பண்ணணுமோ அந்தந்த காரியங்களில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அதே நேரத்தில் அவனை எப்போல்லாம் ஃப்ரீயாக விடணும், எதில் ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறதெல்லாம் பெற்றோராகிய நமக்கு தெரிஞ்சுருக்கணும். பத்தாவதாக பார்த்திங்கன்னா ஹீரோ வர்ஷிப்பர். இந்த வயசில் எல்லா டீனுமே அவங்களுக்குன்னு ஒரு ஹீரோ வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னு நீங்கள் அவங்கள கவனித்து பாருங்கள். அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஹீரோ வச்சுருந்தான்னா அவனை மாதிரி பேட்டை தூக்கிட்டு போய் பாலை போடுறதும் நடக்கிறதும் அவனை மாதிரி இருக்கும். ஒருவேளை ஒரு சினிமா ஆக்டர் மாதிரினா அவனை மாதிரி தலையாட்டுறதும் முடிய கிண்டி விட்டு கொடுறதும் இப்படிமா அவன் கண்ணாடி முன்னால் நின்று அடிக்கடி தனியை செய்து பார்த்துக்கொள்வதை நீங்கள் கவனிக்கலாம். இது வந்து அப்படிப்பட்ட வயசு. இதை எப்படி மாற்றலாம், அவனை மாதிரி இவனை மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்கிறத விட அவனுடைய ஹீரோவாக தாயும் தகப்பனும் மாற வேண்டியது அவசியம். அதாவது நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக மாறணும்.
அவங்களுக்கு நம்ம நம்மளை பார்த்து அவங்க நிறையா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ள அநேக மாற்றங்களை நம்ம கொண்டு வருவது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கு நீங்கள் 10 காரியங்களை அவங்களுக்கு பற்றி அறிந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இவங்களை குறித்து இன்னும் நிறையா காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அப்போ தான் நம்ம வந்து அவங்கள இன்னும் நல்லா புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து 4 வீடியோக்களை வெளியிட நாங்கள் விரும்புகிறோம். பின்வரும் தலைப்புகளில் அதை வெளியிட போகிறோம். ஹவு டு லவ் யுவர் டீனேஜர், ஹவு டு லிசன், ஹவு டு டாக், ஹவு டு டிசிப்ளின். தயவுசெய்து தொடர்ந்து கவனிங்க, கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பொறுமையாக கவனித்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.